ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோலையும் இனி வரப்போற வீடியோஸ்லையும் சொல்யூஷன்ஸ் சாப்டர் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சொல்யூஷன்ஸ் சாப்டருக்கான இன்ட்ரோ வீடியோ. சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற இந்த டேர்ம் வந்து ரொம்ப பெரிய அளவுல ஒரு டெக்னிக்கல் டேர்ம்லாம் கிடையாது, ரொம்ப ஃபெமிலியரான டேர்ம் தான். நம்ம நிறைய அளவுல இந்த டேர்ம பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அது இல்லாம நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல சொல்யூஷன்ஸ் பத்தி படிச்சிருப்பீங்க. படிக்கிறத விடுங்க, படிக்கிறது இல்லாம நம்மளுடைய டெய்லி லைஃப்ல ரொம்ப பெரிய அளவுல இந்த சொல்யூஷன்ஸை நம்ம யூஸ் பண்றோம். நான் ஒன் பை ஒன் சொல்றப்ப உங்களுக்கே நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. நம்மளுடைய அர்த் சர்ஃபேஸ்ல 3/4 அளவுக்கு வாட்டர் தான் இருக்கு. இதுல 70% பாத்தீங்கன்னா சீ வாட்டர் தான் இருக்கு. இப்ப சீ வாட்டர் ஏன் நான் சொல்றேன்னா, பிகாஸ் சீ வாட்டர் இஸ் அ சொல்யூஷன். இந்த சீ வாட்டர்ல நிறைய சாலிட்ஸ் டிசால்வ் ஆகியிருக்கு, முக்கியமா சோடியம் குளோரைட் டிசால்வ் ஆகியிருக்கு. அதுல இருந்துதான் சீ வாட்டர்ல இருந்துதான் நம்ம சால்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்றோம், மேனுஃபேக்சர் பண்றோம் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ சீ வாட்டர் பாத்தீங்கன்னா நேச்சுரலா இருக்கிற சொல்யூஷன்ஸ்ல இட் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். அடுத்தது பாருங்க, நம்மள சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஏர், ஏர் வந்து எப்படி சொல்யூஷனா இருக்கும், அதுதான் கேஸ் ஆச்சே அப்படின்னு நீங்க கேட்கலாம். சொல்யூஷனா எப்பவுமே லிக்விட் ஸ்டேட்ல தான் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்றப்ப உங்களுக்கே அது புரியும். ஏர்ல பாத்தீங்கன்னா நிறைய கேசஸ் மிக்சரா இருக்கு. ஸோ ஏர் இஸ் அ சொல்யூஷன். அடுத்தது பாருங்க, நம்ம ஹியூமன் பாடியில நிறைய பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் சொல்யூஷன் லெவல்ல தான் நடக்குது. புரியுதா? உயிரினங்கள்ல நடைபெறக்கூடிய ரியாக்ஷன்ஸ் சொல்யூஷன் பேஸ்டா தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா சில ஹெல்த் இஷ்யூஸ்ல நமக்கு இன்ட்ராவினஸ் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இன்ட்ராவினஸ் இன்ஜெக்ஷன் போடுறப்ப பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா சொல்யூஷன்ஸ் தான். சொல்யூஷன்ஸா இருக்கிறப்ப நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல அதால ஈஸியா கலக்க முடியும். அது மட்டும் இல்லாம கெமிஸ்ட்ரியில நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் சொல்யூஷன் பேஸ்டா தான் இருக்கு. இது உங்களுக்கே தெரியும், பிகாஸ் நம்ம கெமிஸ்ட்ரி லேப்ல நம்ம வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ், சால்ட் அனாலிசிஸ்லாம் செய்வோம். இப்போ வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்ல பியூரட்ல ஒரு சொல்யூஷன் எடுத்துப்போம், பிப்பெட்ல ஒரு சொல்யூஷனை பிப்பெட் அவுட் பண்ணுவோம். ஆக்சுவலா பாருங்க, அங்க நம்ம என்ன யூஸ் பண்றோம், சொல்யூஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பியூரட் சொல்யூஷன், பிப்பெட் சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன்ஸை லேப்ல நிறைய யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சால்ட் அனாலிசிஸ்ல சால்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நிறைய ரியேஜன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் த ரியேஜன்ஸ் வில் பி இன் சொல்யூஷன் ஸ்டேட்ல தான். இது மட்டும் இல்லாம நம்ம டெய்லி லைஃப்ல ரொம்ப சாதாரணமா யூஸ் பண்ற நிறைய சப்ஸ்டன்சஸ் சொல்யூஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பெப்சி குடிப்பீங்க, கோகோ கோலா குடிப்பீங்க, சோடா வாட்டர் குடிப்பீங்க, டீ சாப்பிடுவோம், காஃபி சாப்பிடுவோம், இது எல்லாமே சொல்யூஷன்ஸ் தான். நம்ம குழம்புல போடுற உப்பு கூட டிசால்வ் ஆகி அங்க ஒரு சொல்யூஷனை தான் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த அளவுக்கு, இந்த எக்ஸ்டென்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ற சொல்யூஷன்ஸ் பத்தி நம்ம இன்னும் ப்ராப்பரா தெரிஞ்சுக்கணுமா இல்லையா, அதுக்காக வந்தது தான் இந்த சொல்யூஷன்ஸ் சாப்டர். ஸோ சொல்யூஷன்ஸை பத்தி எல்லா ஆஸ்பெக்ட்லையும் அனலைஸ் பண்ணி அதுக்கான ரிசல்ட்ஸை கொடுக்கறது தான் இந்த சொல்யூஷன் சாப்டர். இந்த சொல்யூஷன்ஸ் சாப்டர் பத்தி தான் இனி வரப்போற வீடியோஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி சொல்யூஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷனை பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சிருவோம். அடுத்த வீடியோல நம்ம கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன்ஸ் எப்படி டிட்டர்மின் பண்றது, கான்சென்ட்ரேஷன்னா என்ன, அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேரமீட்டர்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் இன்னொன்னு முக்கியமா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த சொல்யூஷன்ஸ் சாப்டர் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்ல 11th இருக்கு, வெரஸ் இன் சிபிஎஸ்இல 12th இருக்கு. வெரவர் இட் இஸ் சொல்யூஷன்ஸ் சாப்டர்ல நம்ம ஒரே விதமான டீடைல்ஸ, ஒரே விதமான நாலெட்ஜை தான் நம்ம படிக்க போறோம். ஓகே, இப்போ ரெண்டு பொருளையோ அதுக்கு மேல இருக்கிற பொருளையோ நம்ம மிக்ஸ் பண்ணலாம். வி கேன் மிக்ஸ் 2 or more காம்போனன்ட்ஸ். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், மிக்சர் கிடைக்கும் இல்லையா. இப்போ அந்த மிக்சர் வந்து ரெண்டு விதமா இருக்கும். ஒன்று வந்து ஒரே மாதிரி கலந்துரும். இப்போ வந்து எப்படி சொல்றேன்னா, ஒரு கண்டெய்னர்ல நீங்க வாட்டர் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் சோடியம் குளோரைட் ஆட் பண்ணுங்க, கொஞ்சம் காப்பர் சல்ஃபேட் ஆட் பண்ணுங்க, கொஞ்சம் வேற விதமான பொட்டாசியம் நைட்ரேட் சால்ட் ஆட் பண்ணுங்க, எல்லாமே டிசால்வ் ஆகும் இல்லையா. டிசால்வ் ஆகி நல்ல டிசால்வ் ஆன பிறகு கிடைக்கிற அந்த ரிசல்டன்ட் லிக்விட வந்து நம்ம சொல்யூஷன் சொல்லுவோம். ஆனா அது பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஒரே ஒரே ஈவனா இருக்கும். அதனால அது வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹோமோஜீனியஸ் மிக்சரை தான் நம்ம சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ ஒழுங்கா மிக்ஸ் ஆகல. அந்த அந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்கிறோம்னா, இப்போ நம்ம சாப்பிட்றோம்ல மிக்சர், நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஓமப்பொடி இருக்கும், வத்து சின்ன சின்ன ஜவ்வரிசி இருக்கும், ஸ்வீட் இருக்கும், கடலைப்பருப்பு இருக்கும், எல்லாமே நம்ம எல்லாமே மோர் தென் ஒன் காம்போனன்ட் தான். நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம் தான், ஆனால் மிக்ஸ் பண்ண பிறகும் மிக்சர் மிக்சராகவே தனித்தனியாகவே தெரியும். ஸோ அதை வந்து நம்ம ஹோமோஜீனியஸ்னு சொல்ல மாட்டோம், ஹெட்டிரோஜீனியஸ்னு சொல்லுவோம். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கிடைக்கிறதெல்லாம் நம்ம சொல்யூஷன் சொல்ல முடியாது. ஒன்றா கலந்து எதெல்லாம் ஹோமோஜீனியஸ் மிக்சரை ஃபார்ம் பண்ணுதோ அதை வந்து நம்ம சொல்யூஷன்ஸ்னு தாராளமாக சொல்லலாம். ஸோ இந்த பேசிஸில் தான் நம்ம ஏரை வந்து சொல்யூஷன் சொல்கிறோம்ல. பார்த்தீங்கன்னா நம்ம அட்மாஸ்பியரிக் ஏரில் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், நைட்ரஜன் இருக்கும், இந்த மாதிரி கேஸஸ்லாம் இருக்கும். ஆனால் இந்த கேஸஸ்லாம் உங்கள் கண்ணுக்கு தனித்தனியாக தெரியுதா? கண்டிப்பாக தெரியாது இல்லையா? அப்போ அதனால் ஏரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சொல்யூஷன்ஸ் அப்படின்னு தாராளமாக நீங்கள் சொல்லலாம். இதே ஸ்மோக் இருக்கு, ஸ்மோக்கு கூட ஏரில் ஏரில் தான் இருக்கு, ஸ்மோக் போகிறப்ப ஏரில் தான் இருக்கு. ஆனால் ஸ்மோக்கை உங்களால் பார்க்க முடியுதா இல்லையா? அதில் ஸ்மோக் அப்படின்றப்ப கருப்பாக இருக்கும், அப்போ அதில் கார்பன் பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ உங்களுக்கு ஹெட்ரோஜீனியஸ் உங்களுக்கு தெரியுதுனாலே வித்தியாசமாக தெரியுது, ஏரும் தெரியும், ஏரில் அந்த கருப்பு புகையை நம்மளால் பார்க்க முடியும். அப்போ அது ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். அப்போ ஸ்மோக்கை வந்து நம்ம சொல்யூஷன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் டூ ஆர் மோர் காம்போனன்ட்ஸ் ஆர் கால்ட் சொல்யூஷன். அண்ட் இந்த காம்போனன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அதிகமாக இருப்பாங்க, ஒருத்தர் வந்து கம்மியாக இருப்பாங்க. இப்போ ஒரு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருக்கோம், இந்த தண்ணியில் கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணி ஸ்டர் பண்ணுறோம், கலக்குறோம், அப்போ கரைஞ்சிரும்ல, சால்ட் கரைஞ்சிரும், நமக்கு கிடைக்கிறது தான் சொல்யூஷன். இப்போ வாட்டர் எவ்வளோ எடுத்துக்கிட்டோம், அதிகமாக எடுத்துக்கிட்டோம் கம்பேர்டு டு சால்ட் இல்லையா? ஸோ எதை அதிகமாக எடுத்துக்கிட்டோமோ அதுக்கு பேர் வந்து சால்வெண்ட், எதை கம்மியாக எடுத்துக்கிறோமோ அதுக்கு பேர் சொல்யூட். ஒரு சால்ட் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் டிசால்வ் ஆகியிருக்கிற சால்ட்டை நம்ம சொல்யூட் அப்படின்னு சொல்லலாம், அதை டிசால்வ் பண்ணுற யூஸ் பண்ண வாட்டரை சால்வெண்ட்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் வாட்டர் வில் பி ப்ரெசன்ட் இன் லார்ஜர் அமௌண்ட், வேற சால்ட் வில் பி ப்ரெசன்ட் இன் ஸ்மாலர் அமௌண்ட். இந்த சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் பார்த்தீங்கன்னா எது வேணா இருக்கலாம், அதாவது சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், எது சொல்யூட்டும் சரி சால்வெண்ட்டும் சரி. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த சால்வெண்ட் லிக்விடாக இருக்கும், சொல்யூட் வந்து சாலிடாக இருக்கும், மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும். சால்வெண்ட் வந்து லிக்விடாக இருக்கிறப்ப அதுவும் மோஸ்ட்லி வாட்டராக இருக்கும். இப்போ சால்வெண்ட்டு வாட்டராக நம்ம எடுத்துக்கிறப்ப அந்த சொல்யூஷன்ஸை ஏக்வஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வேற சால்வெண்ட்டு வாட்டர் இல்லாத ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் அது மாதிரி எடுக்கிறப்ப அதை வந்து நான் ஏக்வஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட்டரை சால்வெண்ட்டாக எடுத்துக்கிட்டா அந்த சொல்யூஷன்ஸ்க்கு ஏக்வஸ் சொல்யூஷன்ஸ்னு பேரு, வாட்டர் இல்லாத சால்வெண்ட் இருக்கிற சொல்யூஷன்ஸ்க்கு நான் ஏக்வஸ் சொல்யூஷன் பேரு. இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம பைனரி சொல்யூஷன்ஸ் பத்தி தான் டீல் பண்ண போறோம். இப்போ பைனரி சொல்யூஷன் என்னன்னா அதுல இருக்க காம்போனன்ட் ரெண்டே ரெண்டு காம்போனன்ட், ஒன்னு சொல்யூட் இன்னொன்னு சால்வெண்ட். அண்ட் இந்த டூ காம்போனன்ட்ஸும் லிக்விடா இருக்கலாம், கேஸா இருக்கலாம், சாலிடா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல எத்தனை விதமான பைனரி சொல்யூஷன்ஸ் இருக்க முடியும் அப்படிங்கறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாத்துடலாம். இந்த டேபிலேஷன்ல டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். டைப்ஸ் அப்படின்னு சொல்றப்ப அந்த சொல்யூட்டு சால்வெண்ட் இருக்குள்ள, அந்த சொல்யூட்டு சால்வெண்ட்டும் எந்த பிசிக்கல் ஸ்டேட்ல இருக்கோ அதை பேஸ் பண்ணி கிளாசிபிகேஷன் இருக்கும். இது வந்து முதல் கிளாசிபிகேஷன். இந்த கிளாசிபிகேஷன் நம்ம என்ன சொல்றோம், கேஷியஸ் சொல்யூஷன் சொல்றோம். இப்ப சொல்யூஷன் தான், ஆனா கேஷியஸ் சொல்யூஷன் ஏன் சொல்றோம்னா அங்க யூஸ் பண்ற சால்வெண்ட் கேஸ் சரியா, அதான் பாருங்க மூணு தடவை கேஸ்னு இருக்கு. இப்ப கேஸ்ல சொல்யூட் வந்து கேஸா இருக்கிறப்ப அதை வந்து கேஸ் இன் கேஸ், அதுதான் கேஷியஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் ஏர். அப்போ சொல்யூட்டும் கேஸ், சால்வெண்ட்டும் கேஸ். அடுத்தது பாருங்க லிக்விடு கேஸ், அதாவது சொல்யூட் வந்து லிக்விடு, சால்வெண்ட் வந்து கேஸ். பாருங்க ஆக்சிஜன் கண்டெய்னிங் வாட்டர், இப்போ வாட்டர் தான் இங்க சொல்யூட், ஆக்சிஜன் சால்வெண்ட். அடுத்தது பாருங்க சாலிட் கேஸ், கேஸ் வந்து சால்வெண்ட், சாலிட் வந்து சொல்யூட். அந்த சொல்யூட் யாருன்னா இங்க கேம்பர், அந்த சால்வெண்டா இருக்கிற கேஸ் யாருன்னா நைட்ரஜன் கேஸ். ஓகே,
நெக்ஸ்ட் டைப் பாருங்க, லிக்விட் சொல்யூஷன்ஸ். அப்ப லிக்விட் சொல்யூஷன்ஸ் சொல்றப்ப லிக்விட் தான் சால்வெண்ட், அதனாலதான் மூணு தடவை பாருங்க லிக்விட் லிக்விட்னு போட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாருங்க, கேஸ் வந்து சொல்யூட், லிக்விட் வந்து சால்வெண்ட். சோ அதுக்கு எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ்ட் இன் வாட்டர், இதான் கார்பனேட்டட் வாட்டர், சோடா வாட்டர்னு நான் சொன்னேன் இல்லையா. இதுல கார்பன் டை ஆக்சைடு தான் சொல்யூட், வாட்டர் வந்து சால்வெண்ட். அடுத்தது பாருங்க லிக்விட் இன் லிக்விட், அப்போ சால்வெண்ட்டும் லிக்விடு சொல்யூட்டும் லிக்விடு. அதுக்கு எக்ஸாம்பிள் எத்தனால் டிசால்வ்ட் இன் வாட்டர், எத்தனால் சொல்யூட் வாட்டர் சால்வெண்ட். அடுத்த கேட்டகரி பாருங்க சாலிட் லிக்விட், அதாவது சாலிட் வந்து சொல்யூட் லிக்விட் வந்து சால்வெண்ட். சால்ட் வாட்டர், சால்ட் தான் சொல்யூட் வாட்டர் தான் சால்வெண்ட். தேர்ட் கேட்டகரி பாருங்க சாலிட் சொல்யூஷன்ஸ். சாலிட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்றப்பவே சாலிட் தான் சால்வெண்ட் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க சாலிட்ல கேஸ் இருக்கு, அப்ப கேஸ் தான் அங்க சொல்யூட். எக்ஸாம்பிள் பாருங்க சொல்யூஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் இன் பெலேடியம் சாலிட். அடுத்தது பாருங்க லிக்விட் அது வந்து சொல்யூட், சாலிட் வந்து சால்வெண்ட். அமால்கம் ஆஃப் பொட்டாசியம், அமால்கம் அப்படின்னா அங்க மர்க்யூரி, மர்க்யூரி லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும், பொட்டாசியம் சாலிட். ஓகே, அது வந்து சால்வெண்டா இருக்கு. தென் சாலிட் இன் சாலிட், அதாவது சால்வெண்டும் சாலிடு சொல்யூட்டும் சாலிடு. கோல்டு அலாய், கோல்டு அலாய்ன்றப்ப அலாய்னா மெட்டாலிக் மிக்சர், அப்ப இன்னும் வேற ஏதோ மெட்டல் இருக்கு, அந்த மெட்டல் தான் காப்பர். நம்ம கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்றோம்ல, ஆக்சுவலா அதுல காப்பர் மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப சாலிடு யாருன்னா அதுவும் சாலிட் வந்து சால்வெண்ட், இன்னொரு சாலிட் அதுவும் சொல்யூட். சோ போத் த சொல்யூட் அண்ட் த சால்வெண்ட் ஆர் இன் சாலிட் ஸ்டேட். இப்ப இங்க கோல்டு தான் அதிகமா இருக்கும், அது வந்து சால்வெண்ட், காப்பர் வந்து கொஞ்சமா தான் ஆட் பண்ணிருப்பாங்க, அப்ப காப்பர் வந்து சொல்யூட். ஓகே, இந்த சொல்யூஷன்ஸ் ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்றப்ப அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, ஒரு சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, சொல்யூஷன் உங்க கையில இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சால் சொல்யூஷன் உங்க கையில இருக்கு. ஓகே, இது ஒரு சொல்யூஷன். நீங்க கொஞ்சம் சொல்யூஷனை இங்கிருந்து எடுக்கிறீங்க, கொஞ்சம் சொல்யூஷனை இங்கிருந்து எடுக்கிறீங்க, கொஞ்சம் சொல்யூஷனை கீழே இருந்து எடுக்கிறீங்க, நீங்க எங்க இருந்து வேணா எடுங்க, அந்த சொல்யூஷனோட காம்போசிஷன் மாறாது. ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன்ல காம்போசிஷன் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும், அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸும் ஒரே மாதிரி இருக்கும். அதனாலதான் நம்ம அது ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்றோம். சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சொல்யூஷன்ஸ்.